Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கை பக்கம் சேனல்ல நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சல பார்ட் 18 ஆ இந்த ஹேர் பேக் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ நான் பண்ணக்கூடிய ஹேர் பேக் பாத்தீங்கன்னா ஒரு 2 in 1 பேக்னே சொல்லலாம். ஏனா இது வந்து நரை முடியை கருமையாக்க கூடிய ஒரு ஹேர் டையும் கூட. அதே மாதிரி Black hair இருக்கிறவங்களுக்கு முடி நல்ல அடர்த்தியா வளரத்துக்கு இந்த பேக்கை ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு வகையாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். வாங்க இந்த டிஃபரண்டான ஹேர் பேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 in 1 பேக்கக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூளில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுல்லாக இருக்கனால ஒயிட் ஹேரை பிளாக்காக மாற்றிடும். அதே மாதிரி நல்ல ஹேர் க்ரோத்துக்குமே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இதில் 6 செம்பருத்தி பூக்கள் சேர்த்துருக்கேன். செம்பருத்தி பூக்கள் பார்த்தீங்கன்னா முடியை கருப்பாக மாற்றுறதோட ஹேரை சில்கியாக மாற்றும். ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். டீ தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம வந்து ஃப்ளாக்ஸீட் சேர்த்துக்கலாம். ஃப்ளாக்ஸீடு நம்ம ஹேர் பளபளப்பாக மாற்றும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸ்ப்ளிட் அண்ட் சீம் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேரை பளபளப்பாக மாற்றுறதோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடும். பொடுகு பிரச்சனையை சரி பண்ணும். அதே மாதிரி ஹேர் நல்ல க்ரோத்தோடு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள் எல்லா பொருளுமே சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து பாதியை குறைஞ்சி வரணும். அதாவது ஒரு கிளாஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து கால் மணி நேரமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதோட கலர் எசன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு பாருங்கள். ரொம்பவே டார்க் ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிகாஷனை நம்ம வந்து ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் டிகாஷன் நல்லா ஆறி இருக்கு. இது வந்து ஒரு கஞ்சி ஃபார்மில் ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ளாக்ஸீடு அப்புறம் வெந்தயம் அப்புறம் செம்பருத்தி இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு லிக்விட் வந்து திக்னஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து நரமுடியை கருமையாக்கக்கூடியது. வாங்க நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்போ இதில் மருதாணி பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மருதாணி நம்ம ஹேருக்கு கலர் கொடுக்கறது மட்டும் கிடையாது, ஹேரை க்ரோத்தோட வளர வைக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் ஹேரை நல்ல ஒரு சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். நல்ல ஒரு லாங்கான ஹேரையும் கொடுக்கும். அடுத்ததாக இதில் நான் சேர்க்க போகிற பொடி பார்த்தீங்கன்னா மாதுளம்பழ தோல் இருக்குல்ல, அதை வந்து ட்ரை பண்ணி அதை வந்து பவுடராக சேல் பண்ணுறாங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நான் எதனால் சேர்க்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளை முடியை கருமையாக்கி கொடுக்கும். இது வந்து ஹேர் டை ப்ராசஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பவர்ஃபுல்லாக கலர் சேஞ்சஸ் ஆகும் ஹேருக்கு. அது மட்டும் கிடையாது, ஹேர் வளர்ச்சிக்கு நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. அடுத்தது இதில் அவுரி இலைப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த அவுரி இலைப்பொடியை யூஸ் பண்ணி நம்ம சேனலில் நிறைய ஹேர் டே வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பார்க்காதவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவுரி இலைப்பொடி பார்த்தீங்கன்னா நரைமுடி இருக்கிறவங்க இந்த பேக்கை போட்டிங்கன்னா உடனே ஹேர் வந்து பிளாக்காக மாறும். அதே மாதிரி பிளாக் ஹேர் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹேர் க்ரோத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இளநரை இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆக வரலன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்படி நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து கையில் எடுத்து பார்க்கும்போதே உடனே உங்களுக்கு நல்ல கலர் இருக்கிறது தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகிறது உடனே தெரியும். நம்ம வந்து பிளாக் ஹேர் இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களும் இது வந்து இரும்பு கடையில் சேர்க்கும்போது நம்ம ஹேர் வளர்ச்சி இன்னுமே அதிகமாகும். அதே மாதிரி நம்ம ஹேர் வந்து வளர்கிற முடி பிளாக்காகவே வளரும். அதனால் நம்ம இது இரும்பு கடாயில் மாற்றிக்கலாம். இப்போ இதை இரும்பு கடாயில் மாற்றினதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. இப்படி ரெஸ்ட் விடும்போது அந்த இரும்பு கடாயோட தன்மையும் நம்ம ஹேர் வளர்ச்சிக்கே தூண்டும். ஹேரை பிளாக்காக மாற்றி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 4 மணி நேரம் மட்டும் கூட ரெஸ்ட் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஹேர் பேக்கை நான் வந்து ஓவர் நைட்டு ரெஸ்ட் விட்டுருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிளாக்காக மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே அந்தளவுக்கு பிளாக் கலர் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட நரைமுடி எல்லாமே காணாமல் போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு முடி வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா
நரைமுடி இருக்கிறவங்க முடியில் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. அப்புறம் வெறும் தண்ணியில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் ஹேர் ஃபுல்லாக இருக்கனால நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் போட்டிருக்க பார்ட் 17 இருக்கிற ஹேர் ஆயில் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு வரேன். இந்த ஹேர் ஆயிலை நான் வந்து ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக்கை போட்டு காட்ட போகிறேன். இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முடியை நல்லா சிக்கலாக எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமாக பிரித்து போட்டுட்டு இதை வந்து ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் விட்டுட்டு ஷாம்பாஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து நரைமுடி கிடையாது, ஃபுல்லாகவே முடி வந்து பிளாக்காக இருக்கிறனால 1.5 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி எதனால் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு முடி நல்லாவே அடர்த்தியாக பண்ணி கொடுக்கும் இந்த ஹேர் பேக்கு. அதே மாதிரி வளர முடியை கருப்பாகவே மாற்றி கொடுக்கும், இளநரை இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடும், முதிர்நரை வராமல் தள்ளி போடும். இதில் எல்லாமே நம்ம பண்ணுறதுனால இந்த ஹேர் பேக்கை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நரைமுடி இருக்கிறவங்க எண்ணெய் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே முடி பிளாக்காக மாற்றி கொடுக்கும், சூப்பராக உங்களுக்கு ஹேர் நல்ல டார்க்காக மாற்றி கொடுக்கும், நம்மளுக்கு அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த ஹேர் பேக்கு நல்லாவே உதவும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். We'll be right back.